விழுப்புரத்தில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டு கிளை சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் ஜிஆர்பி தெருவைச் சேர்ந்த அற்புதராஜ் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வந்துள்ளார். கடந்த 2016 பதிவான அடிதடி வழக்கில் அற்புதராஜ் விசாரணைக்கு வராமல் இருந்து வந்துள்ளார். இதனால் விழுப்புரம் நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் நேற்று இவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மாலை 5 மணிக்கு விழுப்புரம் கிளை சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இன்று காலை சுமார் 6 மணி அளவில் காவலர்கள் அற்புதராஜை எழுப்பும் போது அவர் நீண்ட நேரமாக கண் விழிக்கவில்லை. இதையடுத்து அற்புதராஜை சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவ மனைக்கு காவல்துறையினர் கொண்டு சென்றனர். மருத்துவர்கள் பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். விசாரணைக்காக கொண்டு சென்ற ஒருவர் இறந்துவிட்டதாக தெரிந்தவுடன் அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் அற்புதராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அரசு மருத்துவமனையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனா்.